அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம ஒவ்வொரு முறையும் பேசும்பொழுது மருத்துவர்களுக்கான அந்த மகத்தான கனவை நனவாக்குவதற்கான ஒரு பாதையை நோக்கிய பயணம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாதையினுடைய ஒரு வெற்றி அடையாளம் அப்படின்னு இன்றைய நிகழ்ச்சி நம்ம நிச்சயமா சொல்லலாம். உண்மையிலே தீபாவளி பண்டிகை அப்படிங்கறது எல்லோருமே இந்த கொரோனாவை வென்று அடுத்து கொரோனாவை மீறிய ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்ற மகிழ்ச்சியோட கொண்டாடுறது மட்டுமில்லாம மருத்துவ கனவை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா பீரியட்ல எங்களுக்கு அது நடக்குமா நடக்காதான்ற கேள்விகளுக்கு மத்தியில வெற்றி அடைந்த அந்த மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியா தான் இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய ஒரு மாபெரும் வெற்றி, வெற்றியை நோக்கிய இலக்கு, அந்த இலக்கினுடைய அடையாளத்தை தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இன்றைய நிகழ்ச்சி கொஞ்சம் வந்து ஒரு மாறுபட்ட நிகழ்ச்சியா இருக்க போகுது. முதல்ல நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய உரிமையாளர் திரு எஸ் எம் உதயகுமார் சார் அவர்களை நம்ம ஸ்கைப் வழியாக மீட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு சிறப்பு வெற்றியாளரும் வந்திருக்காரு, அவரையும் நம்ம வந்து சந்திக்க போறோம். ஏன்னா இப்பதான் ரிசல்ட் வந்தது, தீபாவளி பரிசாக உண்மையிலே ஸ்பைரோவில் பயின்ற அனைத்து மாணவர்களுக்கும், குறிப்பா ஸ்பைரோவில் ஒர்க் பண்ண எல்லோருக்குமே இது ஒரு தீபாவளி மகா பரிசு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மதிப்பெண்கள் வழியாக ஆசிரியர்களை மகிழ்வித்த மாணவர்கள், அது மட்டும் இல்லாம நம்ம சொல்லிக் கொடுத்த அந்த உழைப்பிற்கான பலனை பார்த்த ஆசிரியர்கள் அப்படின்னு இன்றைய இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றி நிகழ்ச்சியா இருக்க போகுது. நம்மளுடைய உதயகுமார் சார் இப்ப நம்ம வந்து ஸ்கைப் வழியா மீட் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. தீபாவளியில இரட்டை மகிழ்ச்சியோடு அடுத்த இலக்கை நோக்கி உங்களுடைய பயணத்தை நீங்க மேற்கொண்டு இருக்கீங்க, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க சொன்னது, நீங்க கணித்தது எல்லாமே சரியா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார், அப்படிதானே சார்? கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இரட்டிப்பு தீபாவளி இந்த ரிசல்ட்டுக்கு தீபாவளிக்கு முன்னாடி 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணமோ அது அப்படியே எக்ஸாக்டா 99% சேம் வந்துருந்துச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி வந்து எல்லாத்துக்கும் வந்து வியாழக்கிழமை, ஆனால் ஸ்பைரோவுக்கு வந்து ரிசல்ட் வந்த அன்னைக்கே தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அன்னையிலிருந்து நம்ம அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் படித்து, ஒரு மாணவர்கள் விடாம அனைத்து பெற்றோரும் அவங்களோட சந்தோஷம், சில மார்க்க தவற விட்ட மாணவர்களுக்கு கூட பெற்றோர்களுக்கு கூட வந்து அவங்களோட ஸ்பைரோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்னும் இந்த வருடம் முடிஞ்சது, அடுத்த வருடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் மிகப்பெரிய ஒரு வருடத்துக்கான இலக்கு செட் பண்ணி ஸ்பைரோவுக்கு போயிட்டு இருக்கோம், மூவ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வருடம் குறைந்த மதிப்பெண்களை தவறவிட்ட மாணவர்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அந்த மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியா தான் நான் இன்றைய நிகழ்ச்சியை நான் பார்க்க போறேன். ஏன்னா இன்றைக்கு உங்களுடைய ஒரு மாணவர் இங்க வருகை புரிந்திருக்கிறார். அவர் மூலமாக நம்ம ஸ்பைரோவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, ஸ்பைரோவினுடைய அந்த ரகசியம் என்னென்ன அப்படின்றத நேரடியா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உண்மையிலேயே ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறது அப்படின்றதையும் தாண்டி மாணவன் வெளிப்பட்டு என்னுடைய ஆசிரியர் மூலமாக நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடியதுதான் ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருதான் நினைக்கிறேன். அப்படி உங்களுடைய பெயரை மிக சிறந்த அளவுல பதிவு செய்த ஒரு மாணவர் இங்க வந்திருக்காரு, ஜான் மோசை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய நம்ம இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபர்ஸ்ட் ரேங்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 720 மதிப்பெண்ணுக்கு 690 மதிப்பெண்களை எடுத்து கம்பீரமா மருத்துவர் அப்படின்ற அந்த கனவை எட்டி பிடித்திருக்கிறார். வாருங்கள் அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் ஜான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஏன்னா இந்த பேண்டமிக் பீரியட்ல ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ்ன்னு மாறி மாறி வந்தாலும் ஸ்பைரோவோட கெட்டியா பிடிச்சுக்கிட்டு என்னுடைய நோக்கம் கொள்கை இதான்னு செயல்பட்டு இன்னைக்கு ஒரு மருத்துவராக இங்க வந்து அமர்ந்திருக்கீங்க. ஸோ வீட்டில் எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றாங்க? வீட்டில் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, நல்ல மார்க்ல சந்தோஷமா இருக்காங்க. ரிசல்ட் வந்த உடனே எப்படி இருந்தது? ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்னோடனே என்ன திங்க் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்து எம்பி சார் தான். ஏன்னா அவர் சொன்னாங்க இந்த மார்க் தான் வரும் அப்படின்னு எங்களுக்கு முன்னாடி ஐடியா இருந்தது. இருந்தாலும் நல்ல மார்க் வரும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால மார்க் வந்தாலும் நல்லா ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூப்பர் சூப்பர். ஸோ நம்ம இன்னைக்கு ஜான் மோசை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் எப்படி இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காரு, இப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைரோ அவருக்கு உதவிகரமாக இருந்திருக்கு, அவங்க குடும்பத்தார் எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவரும் எந்த அளவுக்கு கடின உழைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்றது எல்லாவற்றையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே படிச்சிங்க, உங்களோட ஸ்கூலிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்கள்? நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாலந்தூர்ன்ற ஒரு கிராம வில்லேஜில் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன். ஓகே. தமிழ் மீடியம் படிக்கும்போது அப்பா வந்து அந்த கிராமத்தில் வந்து பாஸ்டராக இருக்காங்க. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணணும், நம்ம சாதாரணமாக ஹெல்ப் பண்ணுற ஒரு டாக்டரை ஹெல்ப் பண்ணால் நமக்கு ரொம்ப ஒரு சர்வீஸ் மைண்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வில்லேஜ் சுற்றி வந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு காடு தான் இருக்கும். அதை தாண்டி வில்லேஜ் அதை தாண்டி ஹாஸ்பிட்டல் போகணுன்னா ரொம்ப தூரம் போகணும். அதனால் பக்கமாக டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு அந்த
ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. சரி நாம ஏன் டாக்டர் ஆகக்கூடாது, நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐடியா வந்து. சரி அந்தோனி சார் தான் உங்களுடைய அப்பா இல்லையா, ஸோ அவருடைய அந்த ஆசை கனவு தன்னுடைய கிராமத்துக்கு ஒரு மருத்துவர் வேணும், அருகிலேயே அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கணும்னு சொன்ன அந்த எண்ணம் தான் உங்க மனசுல விதைஞ்சது இல்லையா. ஸோ உங்க குடும்பத்திலேயே டிகிரி முடிச்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்லங்க, இப்போ ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அதை நினைச்சு ஆக போறீங்க, வாழ்த்துக்கள். அதுவும் மருத்துவரான ஒரு கிராஜுவேட் ஆக போறீங்க, வாழ்த்துக்கள். ஸோ அப்பா சொல்லிட்டாங்க படிக்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு சயின்ஸ்ல பேசிக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்களா? சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இருந்தாலும் உனக்கு வந்து அவ்வளோ பிராக்டிஸ் அவ்வளோ டீச்சிங் இல்லாதனால தட்டு தட்டு மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே ஓகே. உங்க ஃபேமிலியில வேற யாரெல்லாம் இருக்காங்க? நீங்க, அப்பா, நான், அம்மா, தம்பி, தங்கச்சி இருக்காங்க. ஓகே, அவங்களும் இப்போ வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ மூத்தவர் நீங்க தான். உங்க மேல வந்து பொறுப்புகள் அதிகமா சுமத்தி இருந்தாங்களா, இல்ல நீங்க மருத்துவர் ஆகணும்ன்றதுக்காக படிக்கிறதுக்குன்னு உங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே டெடிகேட்டிவா விட்டுட்டாங்களா, எப்படி? படிக்கணும்னு சொல்லிட்டு பையன் ஃபர்ஸ்ட் படிச்சாதானே அது அடிக்க சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றல் கோணல் சொல்லுவாங்க. நீ நல்லா படிச்சாதான் தம்பி தங்கச்சி நல்லா படிப்பாங்க, நீ தான் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டாக்டர் ஆகணும்ன்றதுல ஒரு பெரிய கனவாச்சே, அது நடக்குமா அப்படின்னு அம்மா என்னைக்காவது நினைச்சதெல்லாம் இருந்ததா? அப்படிலாம் எதுவும் நினைக்கல. பையன் படிக்கிறான், நடக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா எங்களுக்கும் ஸ்பைரோ வரைய வரைக்கும் இது சாத்தியம்னு சொல்லிட்டு அப்படி தெரியல எங்களுக்கு. ஓகே சார், நம்ம உதயகுமார் சார் கிட்ட கேட்கலாம். சார், இந்த மாதிரி குடும்பத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றது, ஜான் மோசாய் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில மருத்துவர் ஆகணும்ன்ற ஒரு கனவு, அது அவங்களுடைய கனவு மட்டும் இல்ல, அவங்க கிராமத்திற்கான ஒரு மிகப்பெரிய கனவோடு இருக்கக்கூடிய அவரை நீங்க எப்படி சார் வெல்கம் பண்ணீங்க, எப்படி அடையாளம் கண்டீங்க சார் நீங்க? இல்லை, கண்டிப்பாக வந்து அந்த டைமில் வந்து ஜான் மோசே இந்த மாதிரி வந்து லாஸ்ட் இயர் வந்து மார்க் எடுத்து எங்கள் டீம்லேருந்து சொன்னாங்க, கொஞ்சம் வந்து அந்த 7.5% ரிசர்வேஷன். அவர் கவர்மெண்ட் எய்டில் படிச்சிருந்தாரு, பட் ஒரு ப்ரைவேட் கோச்சிங்கில் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலுமே கூட வந்து அவருக்கு வந்து எதிர்பார்த்த மார்க் எடுத்து கட் ஆஃப் கிடைக்கிறது இஸ் வெரி மச் டிசப்பாயிண்டட். ஸோ எங்கள் டீம்லேருந்து சொல்லும்போது வந்து நாங்கள் வந்து அவங்க அப்பாவும் பேசியிருந்தாங்க, அவர் சொல்லும்போது நிறைய விஷயங்கள், அவர் பேசின விஷயங்கள் நிறைய ஒரு நம்பிக்கை கிடைச்சு. அது மட்டும் இல்லாம ஜான் மோசே அந்த ஆர்வத்தையும் அந்த இன்வால்வ்மென்ட்டையும் என்னால பார்க்க முடிஞ்சது டெஃபினட்டா. சோ ஸ்பைரோ இஸ் ஆல்வேஸ் கிவிங் ஹெல்பிங் ஹேண்ட் ஃபார் many people. சோ அதனால வந்து நாங்க வந்து ஜான் மோசே வர வச்சு பேசணும், அவங்க நிறைய ஒரு டிடெக்டடா இருந்தா அப்படி அந்த டைம்ல நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து ஒரு ஒரு சின்ன ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து பண்ணும்போது வந்து அதுக்கப்புறம் இஸ் ப்ரூவ்டு இது என்ன பர்பஸ்க்கு வந்து அவர் வந்து பண்ணாரோ அந்த போன வருஷம் அந்த நடந்ததெல்லாம் நெகட்டிவ் எல்லாம் விட்டுட்டு ஆல்மோஸ்ட் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த ஸ்பைரோட ப்ராசஸ் ஃபுல்லா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரியே வந்து ரொம்ப ஹாப்பியா பண்ண ஆரம்பிச்சு அப்படி. ஸோ டே ஒன்ல இருந்து ஸ்டார்டிங், டே ஒன்ல இருந்து இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணதுல இருந்து டில் த டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பர்ஃபார்ம், மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ல வந்து ஈ ஒன்லி ஸ்கோர் டாப் மார்க், டாப் 2-3-4 மார்க்ல தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா அப்படி. தட் இஸ் அ மெயின் ரீசன் ஜான் மோசே வந்து அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம எதை சொன்னாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த டெடிக்கேஷன், கமிட்மெண்ட், அந்த டிசிப்ளின், அது வந்து ரொம்ப ரேர். அது வந்து நான் கண்டிப்பா யூ வில் பி அ குட் ஹியூமன் பீயிங், நல்ல ஒரு டாக்டரா வந்து த்ரூ அவுட் த லைஃப்ல இருப்பாருங்கிறது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஓகே சார். ஸோ ஜான் மோசே, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து அது மதிப்பெண்கள் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்ன உடனே உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது? திருப்பி ட்ரை பண்ணலாமா, டைம் வேஸ்ட் ஆயிடுமா அப்படின்றலாம் யோசிச்சிங்களா ஸ்பைரோக்கு வரதுக்கு முன்னே? நான் கேட்கறேன். ஆமாம், ஏற்கனவே ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் கிராஷ் கோர்ஸ் படிச்சிருந்தேன், அதுக்கேக்கு செலவாச்சு. எனக்குனா அப்பாவுக்கு கஷ்டம், பண கஷ்டம் இருக்கும்ல, அதனால் அப்பாவுக்கு இன்னொரு தடவை செலவு வைக்கக்கூடாது, ஆனால் நல்லா படிக்கவும் செய்யணும், இன்னும் நம்ம மார்க் நல்லா எடுக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனால் இதுக்கு வந்து அந்த வறுமைன்ற ஒரு இது வந்து தடைக்கல்லாகவே இருந்தது. சரி, அப்போ தான் ஸ்பைரோவில் இந்த மாதிரி சார் பேசினாங்க, அப்போது அவர் கொடுத்த மோட்டிவேஷன்லேயே சரி இந்த வருஷம் நம்மளால் முடியும், அப்படி சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கிடைச்சது. சரி போயிடலாம் சொல்லிட்டு போகும்போது அருமையா இருந்தது கோச்சிங்லாம். ஓகே, ஏற்கனவே வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த ரிஸ்க் வந்து ஸ்பைரோவோட எடுக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையோட எடுத்திருந்தீங்க. பட் பேண்டமிக்ன்ற ஒரு பீரியட் வந்திருந்தது அப்படின்னும் பொழுது அது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்ற மாற்றங்கள்லாம் இருந்தது இல்லையா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன்ல போனீங்களா ஆன்லைன்ல போனீங்களா? ஃபர்ஸ்ட் சார் சொல்லும் போது ஆன்லைன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா சேரலாம் தான் இருந்தோம். ஓகே, ஆன்லைன்ல ட்ரை பண்ணோம், டீச்சிங் எல்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் ஆஃப்லைன் வந்து ஜாயின் பண்ணோம். இப்படி ஆஃப்லைன்ல போயிட்டு இருக்கும்போது இப்படி கொரோனா வந்து கோவிட் பேண்டமிக் வந்தது. சரி, அப்புறம் ஆன்லைன் போனோம், ஆன்லைனும் அருமையாக எடுத்தாங்க. ஆன்லைனில் ஸ்பெஷலும் இருக்குது, கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னா
இப்போ ஆன்லைனில் வீடியோ போட்டாங்கன்னா நம்ம திருப்பி திருப்பி ரீவின் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ் அது ஆனால் டிஸ்அட்வான்டேஜ்னா டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும். ஆமாம், அங்கே இருந்து தங்கி படிக்கிற மாதிரி படிக்க முடியாது, கவனம் செலுத்த முடியாது. கொஞ்சம் சுற்றி வேற சூழலில் தானே நம்ம இருக்கிறோம். அதுவும் வீட்டில் இருந்தே பண்ணணும் அப்படின்னும் பொழுது அங்கே இருக்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். பட் அதையெல்லாம் தாண்டி திரும்பி திரும்பி போட்டு பார்க்கறதுக்கான அந்த வாய்ப்புகள் ப்ளஸ்ஸை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஸோ சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸினுடைய அந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்த மாதிரி இருந்தது? எல்லாருக்கும் ஒரே மெத்தட்ல தான் சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல உங்களுக்குலாம் எந்த அளவுக்கு கேர் எடுத்தாங்க? டீச்சிங்னா சாதாரணமா சொல்லி கொடுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். ஓகே, இப்போ சப்போஸ் நம்ம புரியல, நம்ம புரியலன்னா நம்ம முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா புரியலையான் சொல்லிட்டு. அவங்க இன்னொரு மெத்தடில் ட்ரை பண்ணுவாங்க, நம்ம புரிய வைக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. நமக்கு புரிஞ்சால் தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், அதெல்லாம் நம்ம புரிய வைக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஓகே சார், முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ அந்த ஃபேஸ் ரீடிங்கும் நம்ம டீச்சர்ஸ்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோமா? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டீச்சிங் மெத்தடாலஜியா சார்? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ்பிங் பவர் நல்லா இருக்கக்கூடிய அல்லது ஆல்ரெடி அந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அவுட் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. பட் ஒரு நல்ல டீச்சருங்கிறது அந்த 3-4 பேருக்கு மட்டும் டீச் பண்ணக்கூடிய டீச்சர் இருக்கக்கூடாது. கடைசி லாஸ்ட் ஸ்டாண்டிங் கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே கூட வந்து அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சாதான் வந்து தே ஆல்சோ ஏபிள் டு பர்ஃபார்ம். ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படி தான், இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து அவங்க பெஸ்ட் ஆஃப் எபிலிட்டி பெஸ்ட் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணுங்கிறது தான் அதோட கான்செப்ட். அப்படி இருக்கும்போது அதை வந்து நாங்க டீம் எங்க ஃபேக்கல்டிஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீங்க கம்ப்ளீட்டா அடுத்த டாபிக் மூவ் பண்றீங்க, அடுத்த கான்செப்ட் மூவ் பண்றீங்கன்னா யூ ஷுட் என்ஷூர் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க இன்ஷூர் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். 3 ஸ்டூடெண்ட் அப்சர்வ் பண்ணி அது புரிஞ்சுக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே அதை டீச் பண்ணிட்டு போனீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் லேக் ஆகும். அதையும் ஒரு பாலிசியா வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதனால வந்து எகைன் அகைன் அந்த கான்செப்ட் கிளியரா புரிஞ்சு அவங்களுக்கு அந்த எல்லாம் ஒரு ஜான் சொன்ன மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுவாங்க, இன்னொரு மெத்தட்ல ட்ரை பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கான்செப்ட் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் மூவ் பண்றோம். என்ன ஒரு மாற்றம் உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிய ஆரம்பிச்சது? ஏன்னா ஏற்கனவே நீங்க படிச்சிருந்ததுனால இங்க கோச்சிங் வரும்பொழுது ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்ததுனாலதான் உங்களால இந்த வெற்றி எடுக்க முடிஞ்சது. சோ எந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் தெரிஞ்சது? என்ன விஷயங்கள் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நாங்கள் படித்தவங்க எல்லாருக்கிட்ட கேட்டீங்கன்னா இதான் சொல்லுவாங்க, டெய்லி டெஸ்ட். டெய்லி அந்த டெஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு சாதாரணமாக இருக்க பசங்க கூட நாளைக்கு டெஸ்ட் என்னும் போது படிக்க ஆரம்பிப்பாங்க, அது ஒன்று இருக்கும். அது இல்லாமல் நம்ம படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம். சப்போஸ் நம்ம ஒழுங்காக படிக்கலாம், திருப்பி அதை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதான் என்னோட அந்த பெஸ்ட் பாயிண்ட் சொல்லுவேன் ஸ்பைரோல. ஓகே, ஸோ இந்த திட்டுறது பயமா இருக்கு, கேட்கலாமா கேட்க வேணாமான்ற இந்த தயக்கம் இதெல்லாமே இருந்ததா, இல்லை அந்த தயக்கத்தை உடச்செறிகிற மாதிரி அவங்களுடைய டீச்சிங் இருந்ததா? ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தேன், நான் ரொம்ப ஷை டைப், பேச மாட்டேன். அப்புறம் அவங்களே இன்வால்வ் பண்ணி நம்ம கிட்ட பேசுறது பார்த்தோம்னா அவங்களே வந்து பேசுறாங்க, நாம ஏன் பேசக்கூடாது, போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இதெல்லாம் பார்த்து கத்துக்கிறது எம்பி சார் கிட்ட தான், அவர் வந்து ஃப்ரீயா பேசுவார் எல்லாருக்கும். அந்த ஃப்ரெண்ட்லியாக அந்த நடந்தது பார்த்து தான் சரி நாமளும் இருக்கலாம், அவ்வளோ பெரிய ஆளே அப்படி இறங்கி வரும்போது நாம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்தது. சூப்பர் சூப்பர். அந்த ஒரு பாசிட்டிவ் நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை, வி ஆர் டீம்ங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு அதை புரிய ஃபீல் பண்ண வைக்கிறதுனால தான் அது இந்த சாதனைகள் வந்து சாத்தியமா இருக்கு. எஸ் சார், எஸ் சார். ஒரு ஷை டைப்பான ஒரு மனிதர் குடும்பத்தில் வந்து வாழ்வாதாரம் குறைவாக இருக்கே நம்மளால் பாஸ் பண்ண முடியுமான்ற சந்தேகத்தோடு இருந்தவர் இன்னொரு முயற்சி எடுக்கிறோமேன்ற ஒரு பயம் இதை எல்லா எமோஷன்ஸையும் உடைத்தெறிந்து தன்னம்பிக்கை இருந்து உழைக்க தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறோம்ன்ற ஒரு பெஸ்டியாக நீங்கள்
இருந்து ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஸோ இவருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் பத்தியும் தெரியும், ஆஃப்லைன் கிளாஸ் பத்தியும் தெரியும். ஸோ நம்ம ஜான் முசாய் கிட்ட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு விதத்திலையும் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தது அப்படின்றதெல்லாம் அடுத்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீட் தேர்வினை எப்படி எதிர்கொள்வது, அதற்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக எப்படி நம்மளுடைய ஸ்பைரோ இருக்காங்க அப்படின்றத ஒரு உதாரணமாகவே உங்களுக்கு நேரடியாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி. ஸோ இப்போ சமீபமாக வந்த இந்த ரிசல்ட் எல்லாருக்குமே வந்து தீபாவளிக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக அமைஞ்சிருந்தது. அதுவும் நம்மளுடைய ஸ்பைரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் மோசாய் அவர்கள் வந்து 720 மதிப்பெண்களுக்கு 690 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருப்பாங்க, குருமார்கள் சொன்ன விஷயங்களை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு கடின உழைப்பு, எவ்வளவு டெடிக்கேட்டிவ் இருந்திருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னும் நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஜான் மோசாய், இப்போ ரிசல்ட் வந்த உடனே வீட்டில் அம்மா அப்பா சகோதரர்கள் எல்லாம் எப்படி சந்தோஷமானாங்க? ரொம்ப ஹாப்பியானாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டாக்டருக்கு படிக்கிறோம், நீட் எக்ஸாம்னு ஏற்கனவே முன்னாடி மார்க்லாம் பார்த்து இதில் ஃபீல் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு ஹாப்பியான விஷயம், தம்பி தங்கச்சிலெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்பாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பையன் 690 சொல்லுவாங்க. அவங்க கண்ணில் ஒரு அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கும் ஒரு சின்னதாக ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க, ஸ்கூல் டைம்ஸ் நண்பர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மதியில் இருக்கும் பொழுது ஒரு டாக்டர் ஆகணுன்ற கனவோடு நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் போய் நிற்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்டலாம் சொன்னீங்களா? சொன்னேன், அடிக்கடி சொல்லுவாங்க நீ தானே நம்ம குரூப்பில் டாக்டர் ஆகிற அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு எனக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னா வருவேன், ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லி கிண்டலாக சொல்லுவாங்க. கேட்கும் போது சந்தோஷமாக இருக்கும் நம்ம குரூப்பில் ஒரு டாக்டர். ஏன்னா ஒரு மனுஷன்றவங்க வந்து எதுவுமே தெரியாம தன்னையே முழுசா ஒப்படைக்கக்கூடிய ஒரே ஆள் கடவுளுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தா மருத்துவர்கிட்ட தான். அந்த ஒரு துறையை உங்க அப்பா கடவுள்கிட்ட இருந்து வேலை பார்க்கக்கூடிய உங்க தந்தையார் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னும் பொழுது நீங்க அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும். ஸோ அந்த பொறுப்புணர்வோடு நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்களா, நேரம்ன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டா இருந்தது? ஃபஸ்ட்டு நானும் சில சார் தவறு டைம் வேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் எம்பி சார் சொல்லும்போது அவரோட அட்வைஸ்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு டைம் சேவ் பண்ண கற்றுக்கிட்டேன். அப்புறம் நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயத்தெல்லாம் விட்டு வெறுத்து அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஆர்ட் ஒர்க்கு. ஓகே, அதெல்லாம் விட்டு நிறைய படிக்க ஆரம்பித்தேன். டிஸ்ட்ராக்ஷன்னா எப்படி உங்களுக்கு இந்த டிவி இந்த மாதிரி பிளே டைம் அந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறீங்களா? அந்த மாதிரி தான். ஓகே, பட் அதுக்கு எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, உங்களுக்கு டைவெர்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்களா, பேசுவாங்களா அப்பப்போ? அப்பப்போ மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. நம்ம எதுக்கு படிக்கிறோன்னு ஞாபகிக்கிட்டால் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வரும்போதும் நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம டாக்டர் ஆகிறது நம்ம கனவுனா அது மட்டும் தான் நம்ம கண்ணில் இருக்கணும், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் நம்ம ஒதுக்குனா தான் முன்ன வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டீச்சிங்றது அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி இருந்தது? கரெக்டாக டைம் டேபிள் போட்டு கொடுப்பாங்களா? காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு முடிப்பாங்க? காலையில் 6 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்றதே அவங்க தானே? ஆ, காலையில் வார்டன்ஸ்லாம் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, எழுப்பி விட்டுருவாங்க. ஓகே, எழுப்பி விட்டு காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு காலையிலே நான் படிக்கும்போது என்ன பண்ணாங்க, காலையில் டெய்லி டெஸ்ட்லாம் வச்சுருவாங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக டெஸ்ட் எழுதுனோன்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து வந்து கிளாஸ் ஆரம்பிக்கும், காலையில் எப்போவுமே ஃபிசிக்ஸ் ஆரம்பிப்பாங்க, ஏன்னா அப்போ தான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதான் டஃப்பான சப்ஜெக்டில். ஓகே, அப்படி மதியானம் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் சாயங்காலம் ஆகும் பாட்னி ஜுவாலஜிலாம் எடுப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இது அழகாக ஃபிசிக்ஸ்ன்றது காலையிலே இது பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ் மைண்டில் நல்லா பதிவாயிடும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்னு நீங்கள் நினச்சிங்க? நானும் ஃபிசிக்ஸ் தான் டஃப்னு நினச்சேன். ஃபிசிக்ஸ் தான். பட் அங்கே போனோன்னே அவங்க அணுகக்கூடிய அந்த முறை எப்படி இருந்தது உங்களுக்கு கிட்ட ஃபிசிக்ஸ்? அவங்களோட மெத்தடே தான் கொஸ்டின், அவங்க மோர் ப்ராக்டிஸ் மோர் மார்க்ஸ். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொஸ்டினை அட்டன் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ மார்க் எடுக்கலாம். ஸோ அது அவங்க பேசிக்காக என்ன பண்ணாங்க, நிறைய அதாவது ஒரு ஃபார்முலா படித்தோம்னா அது 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 பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும், எத்தனை டைப்பில் கொஸ்டின் வருமோ அத்தனை பாசிபிள் டைப்ஸும் அவங்க வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாமே எக்ஸ்ப்ளோர் ஆகும்போது நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எக்ஸாம்லாம் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் படித்த ஸ்கூலு அங்கே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் தெரிஞ்ச டீச்சர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. பட் ஸ்பைரோ அப்படின்னு ஒரு புது இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் போகிறீங்க ஆஃப்லைன் அப்படின்னு போகும்போது சுற்றி இருக்கக்கூடிய மற்றவங்கலாம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்களா, உங்களுக்கு பயமாக இருந்ததா, இல்லை அதுவுமே வந்து மாறுச்சா? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பயமாக தான் இருந்து, என்ன நம்ம வீட்டில் இருக்க கம்ஃபர்ட் ஜோனு, வெளியே போகிறோமே புதுசாக இருக்கும்னு பார்த்தேன். அப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது அங்கேயும் வீடு மாதிரி தான் இருந்தது. ஓ, அதுவும் நல்லா இன்வால்வ் பண்ணலாம், பியூராக அது நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ அங்கே வந்து படிக்கிறவங்களும் உங்கள் கூட சகஜமாக பழகினாங்களா, பேசினாங்களா? சகஜமாக பழகினாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் எல்லாருமே, ஒரு ஃபேமிலி, சின்ன ஃபேமிலி மாதிரி கொண்டாடுறதுக்கு. ஸோ அப்போ அங்கே படிக்கக்கூடிய எல்லாருமே டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சூழலே இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவாக இருந்ததா? ஆமாம். ஓகே, நாங்கள் படிச்சுட்டே இருப்போம், அவன் படிக்கிறது பார்த்து நாங்கள் படிப்போம், நாங்கள் படிக்கிறது பார்த்து அவன் படிப்பான், ஒரு போட்டி இருக்கும் தவிர
பொறாம எதுவும் இருக்காது. எல்லாமே ஃபியூச்சர் டாக்டர்ஸ் அந்த ஒரு கம்யூனிட்டியில மொத்தமாக ஒன்றும் ஆயிருக்கும். அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல தான் நம்ம நிறைய லேக் ஆகும். ஒரு இடத்துக்கு நம்ம புதுசாக போகிறோம் அப்படின்னா, ஐயோ நம்ம பேசுறது தப்பாக எடுத்துப்பாங்களோ, இல்லை நமக்கு இங்கிலீஷ் சரியாக வருமோ அப்படின்ற அந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை, அது உங்களுக்கு இருந்ததா? ஆமாம், ஃபஸ்ட்டு பேசும்போது எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ பேச முடியாது. டென்த் வரைக்கும் தமிழ் மொழியை படித்ததுனால எதுவும் எனக்கு தெரிஞ்சது இங்கிலீஷில் பேசுவேன். அது அவங்க எதுவும் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. அதுலேருந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு எப்படி சொல்லித்தரலான்னு தான் பாப்பாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கம்யூனிகேஷன் விஷயத்துல. சூப்பர் சூப்பர். நம்ம ஜான் மொசாய் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு குறிப்பா என்னன்னா, நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், கம்யூனிகேஷன், இது எல்லாமே தேவையே இல்லைங்க. அதாவது அடிப்படை நான் மருத்துவர் ஆகணும்ன்ற அந்த கனவும் படிப்பின் மீது அக்கறையும் இருந்ததுன்னா இந்த எல்லா விஷயங்களும் எங்களால் கொண்டு வந்துட முடியும். அதற்கு வந்து அவங்க டெடிக்கேட்டிவாக உழைக்க தயாராக இருந்தால், எங்கள் ஃபேக்கல்டிஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு டீமாக இருந்து சப்போர்ட்டிவாக இருந்து நாங்கள் செயல்படுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்றது சொல்கிறது மட்டும் இல்லாமல் செயலிலும் காட்டியிருக்காங்க. ஏன்னா போன முறை விட இந்த முறை எங்களுடைய இலக்கு இன்னும் முன்னோக்கிய இலக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதை கண்டிப்பாக உறுதியாக நிறைவேற்றிருக்காங்க. நம்மளுடைய ஜான் மொசாய் மூலமாக 690 மதிப்பெண்கள் அப்படின்றதையும் எடுத்து இப்போ 2022 இலக்கு நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. உங்க வீட்டு மாணவர்கள், உங்க வீட்டு குழந்தைகள் மருத்துவராகணும் அப்படின்ற அந்த கனவோடு இருக்கீங்க அப்படின்னா நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னும் நம்ம கையில டைமே இல்லை, ரிசல்ட் வந்துருச்சு, இனிமேல் அடுத்த எக்ஸாம் எப்போ அப்படின்றத அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அப்படி ப்ரிப்பேர் ஆகணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்பைரோவோடு இணைங்க. 7333884136, 7333884137 இந்த இரண்டு எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அட்மிஷன் தொடர்பான உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிப்பதற்கு அவளா காத்துட்டு இருக்காங்க. ரிசல்ட் நீங்க ஃபர்ஸ்டே கணிச்சிட்டீங்க, சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அரசு வந்து அறிவிக்கும் பொழுது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுடைய கால் உங்களுக்கு எப்ப வந்துச்சு சார்? இல்ல நீங்க போன் போட்டு பேசுனீங்களா சார்? We all continuously are in touch. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெகுலராகவே எக்ஸாம் முடிச்சு வந்து ஒரு 2 hours வி ஐடென்டிஃபைட் தட் இஸ் இது பர்ஃபார்ம் 690. ப்ரைவேட் கீ வச்சு பார்த்தோம், எங்கள் கீ வச்சு பார்த்தோம். அப்புறம் ஓஎம்ஆர் வச்சு செக் பண்ணும்போது எகேன் இட்ஸ் என்ஷூர்ட் ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து அது அந்த டேலேருந்தே வேறு ஸோ மச் ஆஃபர் ஜஸ்ட் வந்து அப்போக்கு அனௌன்ஸ் பண்ணுறது தான் வெயிட் பண்ணோம். அந்த ஃப்ளோ என்னன்னா, அவன் ஜானுமே அடுத்த ப்ராசஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டான். அப்போ வந்து ஸ்பைரோவுக்கு வந்து எப்படி 2022 இலக்கை செக் பண்ணிட்டப்போ எங்கள் மாணவர்கள் எல்லாருமே எங்கள் அவங்க தே ஆர் வெரி மச் சப்போர்ட்டிவ். எங்கள் ஃபேக்கல்டி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து இஸ் ஆல்சோ ஜாயின்ட் ஆக்சுவலா. ஸோ எல்லா நாளுமே எங்களுக்கு சந்தோஷம் தான். எல்லா நாளுமே வந்து ஸ்டில் வந்து என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்டே தெரியல. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாருமே வந்து டச்சில் தான் இருக்காங்க. ஸோ ஐ எம் சோ ஹாப்பி. அந்த டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஹாப்பி. கண்டிப்பா இன்னும் இன்னைக்கு இந்த வருஷம் போன வருஷம் அதுக்கு போன வருஷம் எம்பிபிஎஸ் போன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் எனக்கு நிறைய ஜூனியர்ஸ் அனுப்புங்க, கண்டிப்பா நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து டாப் மார்க் வரும். கண்டிப்பா அப்கமிங் இயர்ல இன்னும் ஒரு பெரிய மார்க்கோட இந்த மாணவர்கள் ஸ்பைரோவில் படித்த மாணவர்கள் எல்லாம் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஸ்பைரோ பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுல எனக்கு மிக நம்பிக்கையா இருக்கு, அதிகமான நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிட்டி சைட் நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பயம்ன்றதுலாம் அடுத்தபட்சமா தான் இருந்திருக்கும். பட் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எங்களாலையும் இந்த நீட் தேர்வை கிராக் பண்ண முடியும், நல்ல மதிப்பெண், உயர்ந்த மதிப்பெண்கள் எடுக்க முடியும்ன்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க இல்லையா சார்? கண்டிப்பா சார். வந்து ஜான் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் தட் சேம் வந்து இஸ் பிகம் ஃப்ரம் வில்லேஜ். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அவனோட அனாலிட்டிக்கல் ஸ்கில், லாஜிக்கல் ஆட்டிடியூட், அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, இது எல்லாமே இட்ஸ் மோர் நிறைய நான் ஒரு சிட்டி சைடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவலான ஒரு விஷயம் தான் நான் பார்த்துருக்கேன். என்வரான்மெண்ட் சர்க்கம்ஸ் தான் அவனுக்கு அமையலே ஒழிய, பட் அவனோட எல்லாமே அவனோட அப்சர்வேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவன் ஏதாவது சொன்னாலுமே வந்து உடனே புரிஞ்சுக்குவோம். அப்படி கோஆப்ரேஷன் இது வெரி எதையுமே வந்து நோ சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றிக்கு காரணம் அக்செப்டன்ஸ் தான். ஒரு அட்வைஸ் பண்ணால் சரி சார் நான் பண்ணுறேன், நான் வந்து ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து இந்த ஷெட்யூல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அதை எதை சொன்னாலுமே வந்து அதை அப்படியே பண்ணிடுவோம். ஜான்கிட்ட ஒரே ஒரு விஷயம் அதை நெகட்டிவ் சொல்ல முடியாது, பட் ஜானோட சின்ன வீக்னஸ் தூக்கம் இல்லைன்னா வந்து பண்ண முடியாது. இஸ் ஆல்மோஸ்ட் யூ வாண்ட் டு மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது தூங்கணும். நான் சில சமயம் கொஞ்சம் ஷெட்யூல் டைட் பண்ணி ஒரு 6 hours எக்ஸாம் வரைக்கும் ஷெட்யூல் எல்லாம் பண்ணேன். அந்த ஒரு 4-5 நாளாவே வந்து அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன் டவுன் ஆயிடுச்சுட்டு. பட் லிட்டில் ஸ்லோலி ரியலைஸ் வந்து இது அவனுக்கு தூக்கம் சரியா, ஆனா மறுபடியும் ஒரு 2 நாள் வந்து ஒரு 8 hours ஸ்லீப் கொடுக்கும், மறுபடியும் அகைன் நீ பெர்ஃபார்ம் ஆயிடுச்சுலாம். அதனால அது டிஃபென்ஸ் தான் அந்த ஸ்டூடெண்டை பொறுத்து தான். பட் அதனால அனேபிள் டு எக்ஸ்பிரஸ், நான் வந்து தூக்கம் இல்லாதனாலதான் வந்து என்னால பண்ண முடியலங்கிறத வந்து அவனுக்கு சொல்ல தெரியல. அவனுக்கு என்ன பிரச்சனையே தெரியல, அவனுக்கு அவனுக்கும் தெரியல. ஆனா சார் சொல்றாரு நம்ம செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது அவனால அதை பண்ற அப்படி. ஆனா வந்து பர்ஃபார்ம், ஆனா அவனுக்கு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் முடிச்சு வரும்போது வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அந்த டார்கெட் அங்கே ரீச் ஆகல. நானும் யோசிக்கிறேன் என்னன்னு கேட்டால் தெரியல சார், நல்லா தான் பண்ணேன், நல்லா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற அப்படி. பட் ஒரு 2-3 டேஸ் போகும்போது சரி ஒரு நாள் கொஞ்சம் கேப் விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நல்லா தூங்க விடும் போது எகனி
ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இது. ஜானோட அந்த ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒரு நல்ல ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்க விட்டுறோம். தூங்க விட்டா தான் நான் எக்ஸாம் வரைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா ஒரு 10 டேஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாவே ஷெட்யூலே மாத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து எகைன் கம் பேக் ஆன. ஒரு மாணவருடைய இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. இதே மாதிரி தானே சார் உங்க உங்ககிட்ட இருக்க எல்லா மாணவர்களையும் நீங்க பாத்திருப்பீங்க? கண்டிப்பா என்டையர் 300-350 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே ஒவ்வொரு தினையும் கேட்டா இப்ப அந்த ஷோவே பத்தாது அவ்வளவு தூரம் சொல்லலாம். என்டையர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட பிளஸ் என்ன வீக்னஸ் என்ன அவங்க எந்த அளவுக்கு சீரியஸா இருந்தாங்க, எந்த அளவுக்கு சில பேர் வந்து ஒபேட் ஆனாங்க, சில பேர் எத்தனை பேர் அக்செப்டன்ஸ் இருந்தா, எத்தனை பேர் பாத்துருந்து டிவியேட் ஆகி போனாங்க, அது எல்லாமே சொல்ல முடியுது. தட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தான் வந்து மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா நான் உங்களை பாக்குறேன் சார். தேங்க்யூ சோ மச். நான் மூசா கிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். சோ அசைன்மெண்ட்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் வந்து ரெகுலரா இருந்ததா, எவ்வளவு எழுதுனீங்க, சோ எவ்வளவு அது வந்து எவ்வளவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எக்ஸாம் டைம்ல? இப்போ சார் பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி நிறைய அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போது ஒரு பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அசைன்மெண்ட் தான். இப்போ ஒவ்வொரு சாப்டருக்குமே கிட்டத்தட்ட 200-300 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இப்போது என்சிஆர்டி அந்த ஒரு புக்கில் வந்து கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா இப்போ அந்த புக்கே தரவாக இருப்போம். ஸோ அதுலேருந்து எந்த ஏரியாவில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எவ்வளோ டெஸ்ட் பண்ணி கேட்டாலும் நாங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் தான் மேஜராக இந்த அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா அதில் தான் நம்ம அதிகமாக ஒர்க் அவுட் ஆகணும். இப்போது ஒரே ஃபார்முலாலேருந்து டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டின் வந்து அவங்க வந்து கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட எக்ஸாம் கூட நிறைய அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எங்களுக்கு வந்து பயமாகவே இல்லை. எக்ஸாம் பார்த்தோன்னே சாதாரணமாக ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் இருந்தது எல்லாம். ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆச்சுன்னா பாருங்களேன் அந்தளவுக்கு சிமிலர் கொஸ்டின்ஸ் சேம் கொஸ்டின்ஸ் வர அளவுக்கு இவங்க பிராக்டிஸ் நிறைய கொடுத்தாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க தொடர்ந்து நீங்க எழுதிக்கிட்டே இருந்ததுனால எக்ஸாம் ஆல இது ஒரு பெரிய விஷயமாவே உங்களுக்கு தெரியல. சூப்பர். தி டைம் மேனேஜ்மென்ட் இந்த மாதிரி சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கிராண்ட் டெஸ்ட் இந்த ஃபைனல் நீட் எக்ஸாம் முன்னாடிலாம் அந்த ஜான் அண்ட் அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா நேரு போட்டு ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட் எழுதுவாங்க. மார்னிங் 5:30 இருந்து ஒரு 7:00 ஒரு டெஸ்ட் எழுதுனாங்க. அகைன் 2-5 ஒரு கிராண்ட் டெஸ்ட் எழுதுனாங்க. மறுபடியும் நைட் வந்து 9-10:30 இந்த டெஸ்ட் மட்டுமே 3 டெஸ்ட் எழுதுனாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் டெஸ்ட் ரெண்டுக்கும் காலையிலும் நைட்டும் ஆஃப்டர்நூன் 2-5 வந்து கிராண்ட் டெஸ்ட் எழுதுனாங்க. கிராண்ட் டெஸ்ட் ஒரு 30 டெஸ்ட் கிட்ட எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ராஜெல்லாம் அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க. அசைன்மெண்ட் கொடுத்துட்டு வந்து பிராக்டிஸ் பண்ண ஜான் திருப்பி வாங்கலாம் சார் முடிச்சியடா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் அ பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். ஏன்னா வந்து நம்ம ஃபைனலா பார்க்க போறது ஒரு 200 MCQ சால்வ் பண்ணா மட்டுமே நமக்கு பார்க்கும் லைக்னோ எவ்வளவு ஒரு 40-50,000 குதிர்ந்து கண்டிப்பா பாத்துருப்பாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பாத்துருப்பீங்க ஜான், எவ்வளவு டெஸ்ட் எழுதிருப்பீங்க, என்னைக்காவது டெஸ்ட் எழுதாம இருந்திருக்கீங்களா? இல்ல சார், டெஸ்ட் எழுதாமலாம் ஒரு நாள் கூட இருந்தது சார். கரெக்டா டெய்லி குடுக்கற அந்த ஒர்க் எல்லாம் கரெக்டா முடிச்சிருவோம். அப்படி முடிச்சாதான் நமக்கு இப்ப டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டோம். அவ்வளவுதான், பண்ணிதான் ஆகணும்னு ஒரு வெறியோட வெறித்தனமா பண்ணிட்டோம். சூப்பர் சூப்பர் சார். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டுக்கான விஷயங்களையும் வந்து சார் உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக கொடுத்துருக்காங்க. சாரோட ஸ்பீச் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது? இப்போது மார்க்லாம் சில டெஸ்ட்டில் கம்மியாச்சுன்னா சாதாரணமாக நம்ம டிப்ரெஸ் ஆகிடுவோம். அப்படி டிப்ரெஸ் ஆகிருக்கும் போது உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்பீச்சு வித்தியாசமாக இருக்கும், சொல்ல முடியாது. அவங்களால மட்டும் தான் அந்த மாதிரி பேச முடியுன்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஃபயராக இருக்கும் பண்ணலாம் சொல்லிட்டு. இப்போ பேச்சு கேட்டோம்னாலே இன்னும் அடுத்து படிக்க ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஸ்பீச். ஓகே, ஸ்பைரோல ஜாயின் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்ச பிறகு உங்க அப்பா என்னைக்காவது எப்படிப்பா ப்ரிப்பேர் பண்ணிருக்க, நல்லா பண்ணிடுவியாப்பான்னு கேட்டிருக்காரா, அதுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணிருக்கீங்களா நீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்பைரோவில் வைக்கிற டெஸ்ட்டுக்கு எல்லாமே மார்க் வீட்டில் போயிடும். ஓ, வீட்டுக்கு போயிடும். ம், ஸ்ட்ரெயிட்டாக பசங்களோட மார்க் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும். பேரண்ட்ஸ் செஞ்சோன்னா ஃபோன் பண்ணோன்னே இப்போ நல்லா தான் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க தவிர
நம்மள ரிப்ரஸ் பண்ண மாதிரி பேச மாட்டாங்க வீட்ல. ஓகே ஓகே ஓகே. சோ அப்போ நீங்க இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே வீட்டுக்கும் வந்து அவங்க அனுப்பிடுறாங்க. ஆமா, மார்க்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கண்டிப்பா தெரியும். சூப்பர் சார். சார் இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் சார் நான் சொல்லுவேன். சோ மாணவர்கள் வந்து ஆஃப்லைன்ல வந்து படிச்சாலுமே அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்க உடனுக்குடன் தெரிவிச்சிருவீங்க இல்லையா சார்? கண்டிப்பா, எவ்ரி அட்டெண்டன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து வில் பி கிளியர் கம்யூனிகேஷன். அவங்க டெய்லி பிரசன்ட், அவங்க ஹாஸ்டல்ல இருந்தாலும் ஹாஸ்டல் இருந்து கேம்பஸ் வந்தாங்களா அட்டன்ஸ் அவங்களுக்கு போயிடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க் கம்ப்ளீட்டா வந்து சப்ஜெக்ட் வைஸ் போயிடும். டெய்லி எனக்கு தெரிஞ்ச ஸ்பைரோல லாஸ்ட் ரிப்பீட்டட் கோர்ஸ் 325 டேஸ் நடந்துச்சுன்னா ஒரு 5 to 7 days மட்டும்தான் எனக்கு டெஸ்ட் இருக்காது. 7 to 5 days இருக்கலாம், 7 days மட்டும் தான். எவ்ரிடே டெஸ்ட். ஸோ ஒவ்வொரு நாளும் டெய்லி டெஸ்ட், வீக்கெண்டு வார வாரம் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் டெஸ்ட், 3 வாரத்துக்கு இருக்க கிராண்ட் டெஸ்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்டி ஆர்இடின்னு சொல்லுவோம், ரிவிஷன் ரவுண்ட்ஸ் டெஸ்ட், சிலபஸ் முடிஞ்ச பிறகு ஆர்இடி ரிவிஷன் டைமென்ஷன் டெஸ்ட், ரிவிஷன் ஆர்ஆர்டி ரவுண்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி வச்சுட்டு அப்புறம் ஆஃப் கிராண்ட் டெஸ்ட் வச்சுட்டு அப்புறம் தான் கிராண்ட் டெஸ்ட். கிராண்ட் டெஸ்ட் ஜான் அந்த டீம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் ஒரு எனக்கு தெரிஞ்சு 24 to 25 tests எழுதினாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பேப்பர் ஒரு 30-40 papers. பயாலஜி மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 60 full grand test papers கிட்ட எழுதினாங்க. அதுதான் நான் சொன்ன மார்னிங் 5:30 to 7, அப்புறம் ஈவினிங் 9 to 10:30. ஃபுல் பேப்பரை அந்த கிராண்ட் டெஸ்ட் வைக்காம காலையில ஒரு 3 papers கொடுத்துருவோம், நைட்டு ஒரு 3 papers கொடுத்துருவோம். அது உடனே எடுத்து உடனே வந்து கரெக்ஷன் பண்ணி மார்க்கும் கொடுப்போம், பிளஸ் அனாலிசிஸும் கொடுப்போம். அப்ப ஜான் வந்து பாத்தீங்கன்னா மெயின்லா நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பாட்னியில் ஜுவாலஜியில 2 chapters வீக் பாட்னியில் வந்து இதுன்னு வாண்ட் டு ரிவைஸ் அப்பதான் வந்து சில சாப்டர் மட்டும் மறந்துடும் அப்படி. அவரோட மோஸ்ட் ஆனா ஜுவாலஜியில வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படி அவர் கொஞ்ச நாள் வந்து அந்த தூக்கம் அந்த ப்ராப்ளம் வந்து ஜுவாலஜியில வந்து அனிமல் கிங்டம் அந்த அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, அதை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து இதுல வந்து பயாலஜி கிளாசிபிகேஷன்லயும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த மிஸ்டேக்ஸ். அதே மாதிரி பிசிக்ஸ்ல வந்து ரே ஆப்டிக்ஸ், கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து ஹையஸ்ட் மிஸ்டேக், அப்போ மொத்தமா எழுதிய டெஸ்ட்ல வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து ஹையஸ்ட் மிஸ்டேக் இருந்துச்சு. ரொம்ப அந்த டெய்ப் அனலைசர் ஒரு மிஷின் பண்ணக்கூடிய வேலை அதை எடுத்து கொடுத்து அந்த ஸ்பெசிபிக்கா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மட்டுமே வந்து அதுலேயும் கான்செப்டைஸ் அனலைஸ் எடுத்து அதுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் தனியாக ஒரு ஃபேக்கல்ட்டிகிட்ட கொடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நமன் கிளேச்சர்ல வந்து லீக்னா அந்த நமன் கிளேச்சர்ல மட்டுமே எடுத்து அந்த நமன் கிளேச்சர்ல மட்டுமே அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை எடுத்து போய் கொடுத்து பண்ண சொல்லுவேன், சார் பண்றேன் சார், அதோ சார் பண்ணிடுறாரு, சார் இதை பார்த்துட்டு இருக்கு சார், இதை படிச்சுட்டு இருக்கு சார் அப்படிமா. பட் கோஆபரேட்டட் வெல் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் 90. ஆனால் அதுவே இதுக்கு மேல ஒரு ஷெட்யூல் உண்மையுமே சொல்றேன், ரியலி ஐ அப்ரிஷியேட் ஆல் ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல்ல உண்மையுமே வந்து ஃபாலோ பண்றதுங்கிறது வந்து உண்மையுமே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம். மார்னிங் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 5:30 நைட்டு 11 மணி இந்த லாஸ்ட் ஒரு 45-60 days வந்து ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே மெனக்கெட்டாங்க. அந்த மெனக்கெடலுக்கான ஒரு பலன்னா எனக்கு ஒரு 84 பேர் வந்து 600 மார்க். ஆனா பாவம் ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப சிரமமா தான் இருக்கும். ஆனா வந்து அடுத்த வருஷம் முன்னாடி இவ்வளோதான் எடுக்க முடியும் அப்படி சொல்லுவாங்க. போன வருஷம் மார்க்ன்றது ஒரு விஷயமே இல்லை.
நீங்கள் ஹார்ட் ஒர்க் உங்கள் உழைப்பு போட்டிங்கன்னா எம்பி சார் இருக்காரு, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் வரும், நீங்கள் ஹை மார்க் எடுத்து தான் மெரிட்டில் தான் போவீங்க. ஓகே, ஸோ அதனால் மார்க் பற்றி ப்ரீவியஸ் மார்க் பற்றி கவலைப்படாதீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சீக்ரெட்ஸ் ஏதாவது இருக்கா, டிப்ஸ் ஏதாவது இருக்கா மாணவர்களுக்கு, என்ன மாதிரி நீங்கள் படிச்சிங்க உங்கள் மெத்தட்? ஹார்ட் ஒர்க்கோட பெரிய சீக்ரெட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணுங்க, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, நிறைய கொஸ்டின் இதுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகும், நிறைய மார்க் எடுக்கலாம். ஸோ நம்ம ஸ்பைரோவோட இணைந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கூட சோர்ந்து போயிடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா சக்சஸ் சக்சஸ் தான். சூப்பர். ஒரு கார்டியாலஜிஸ்ட் என் முன்னாடி அமர்ந்திருக்காருன்னு நினைக்கிற அந்த பெருமையோட நான் இருந்துட்டு இருக்கேன். இந்த பெருமை எனக்கு மட்டுமில்ல, உங்க குடும்பத்தார், உங்க கிராமம், ஸோ நம்மளுடைய ஸ்பைரோ எல்லாருக்குமே இந்த பெருமை தான். வாழ்த்துக்கள் சார். இப்போ நம்மளுடைய கோச்சிங் எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு சார்? அடுத்து நிச்சயமா உங்களுடைய இலக்கு 2022 தான் இருக்கும். ஸோ அதற்கு நீங்க எந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர்லேயே ஆரம்பிச்சிடும். செப்டம்பர் 26 அரௌண்ட் 400 கொடுத்து ஆல்ரெடி போயிட்டு இருக்க படிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது பேஸ்க்கான அட்மிஷன் ஸ்டார்டட், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆச்சு. கம்மிங் மண்டே 8 அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக மோஸ்ட் ப்ராப்ளி மண்டேக்கு இல்லை அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம் செகண்ட் ஃபேஸ்க்கு. ஸோ அகைன் ஏன்னா வந்து இந்த வருஷம் மறுபடியும் போன வருடம் மாதிரி டைம் எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக செப்டம்பர்ல எக்ஸாம் வராது, ஜூன் ஜூலைக்குள்ளேயே எக்ஸாம் வந்துடும். அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மேவிலே வந்துடும், 2022-23. நம்ம நிறைய பேரண்ட்ஸ் இன்னுமே வந்து மார்க் கம்மியா இருக்கிற பேரண்ட்ஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னுமே வந்து அவங்க கண்டிப்பா கிடைக்காதுன்னு தெரியும். ஏன்னா வந்து கட் ஆஃப் அனாலிசிஸ் நீங்க 100 பேர் மேல யூடியூப்ல போடுறாங்க. அவ்வளவு பேர் அவ்வளவு தூரம் பார்க்கும்போது தெரியும், ஒன்னும் எப்படியா ஒரு 90% அக்யூரேட்டா தெரியுது பார்க்கும்போது, நிறைய இது பார்க்கும்போது. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து எகைன் அகைன் அகைன் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் அட் ஆல் ரைட் திங். நம்ம பேரண்ட்ஸுக்கு தமிழக பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ரொம்ப காம்படிஷன். ரெகுலர் ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் வந்து அபரிதமா பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸே நடக்கல, அவங்க ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 வந்து போர்டு எக்ஸாமே நடக்கல. ஆனா அவங்க வந்து இந்த வருஷம் போனஸை விட வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த வருஷம் அதிகமான வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து ரெகுலர் சைட்ல இருந்து காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் கோலை ரீச் பண்ண முடியாம போயிடும். அதனால தமிழ்நாட்டு பெற்றோர்களுக்கும் ரிப்பீட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள், உங்களை ரிப்பீட் தான் இலக்கு, எம்பிபிஎஸ் தான் இலக்குன்னா தயவு செய்து வந்து நீங்க வந்து எந்த காரணத்துக்குமே இல்லாம வெயிட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி லேட்டரா வந்து உங்க கனவுகளை வந்து இழந்துடாதீங்க. ஸோ ஐம் ரெக்வஸ்டிங் ஆல் ஆஃப் யூ டு கம் ஃபார்வர்ட். ஸோ ஸ்பைரோவோட பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு. உங்க பேஸ் ஆன் நீட் 2021 மார்க் பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் 1 crore வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம். இந்த வருஷம் 2 crores வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதை யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக பல ஜான் மோசை, பல கொலிஞ்சியப்பன் இன்னும் ஸ்பைரோவிலேருந்து அடுத்த வருஷம் வருவாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்பைரோவில் இந்த வருஷம் ஆஃப்லைனில் படித்து 82 ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்காங்க தமிழ்நாட்டு மாணவர்கள். ஸோ அதில் ஸ்பைரோ டீமில் நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு என்னால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளோட கனவுகளை என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. இப்போ பார்த்தா இந்த மாணவர்கள் எல்லோருக்குமே வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற போது அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஜானுடைய அப்பாவும் இங்கே இருக்காங்க நம்மளோட. ஸோ அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார்? அந்தோனி சார் இது இன்னொரு ஒண்டர்ஃபுல் பேரண்ட். அவரு ரொம்ப ஒரு ஜெனியூன், ரொம்ப அவர் பேசுற அந்த விதமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தன்மையா இருக்கும். அவர் கம்ப்ளீட்டா வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா எக்ஸாம் கூட வந்து அந்த ஹால்டிகில கூட அவர் சைன் பண்ணவர், நீங்க பண்ணிட்டீங்க சார் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ரேராக ஒரு 2 times தான் பார்க்க வந்தார். ஜான் வந்து ஒரு தடவை ஆட்டப்போறான்னு சொல்லிட்டு ஏதோ பிரியாணி ஏதோ சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்துட்டு போனேன்னு சொன்னாரு. ரொம்ப ஒரு 3-4 times தான் எனக்கு காலே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா கால் பண்ணு ரொம்ப எல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன பேசுறதே இல்லை சார், எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது. நான் பார்த்த ஒரு பேரண்ட்ஸ் ரொம்ப ஜெனியூன். அவர் வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்தாலுமே கூட ஆனா அந்த மெச்சூரிட்டி, அவர் வந்து அவர் இந்த இன்ஸ்டியூட் மேல வச்சிருந்த நம்பிக்கை, ஜான் மேல வச்சிருந்த நம்பிக்கை வந்து ஒரு அபரிதமான இருக்கு. ஸோ டெஃபினெட்லி லைக் நோ அவருக்கு அவரோட கனவு அந்த அவர் ஜான் மூலமா அந்த கிராமம் ஜென்ரலா சொல்லுவோம், ஒரு குடும்பம் நல்லா இருந்தா ஒரு மனிதன் நல்லா குடும்பம் நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருந்தா ஒரு அந்த கான்செப்ட் ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஜான் இஸ் ப்ரௌட் ஆஃப் தட் பர்டிகுலர் வில்லேஜ் அந்த ஏரியா. எனக்கு சொன்னார் 10-15 கிராமத்துல எங்க பேசிட்டு போக சொன்னாரு, ஒரு பெரிய நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லைன்ட்டு. ஸோ ஜான் படிச்சு வந்து அந்த ஏரியாவில் அந்த இடத்துல ஒரு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கறது வந்து பண்ணுவோம். எப்பவுமே நான் ஜான் கூட இருப்பேன், அதை நான் பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. ஸோ ஐ எம் விஷ் ஜானோட ஃபாதர், அவங்க குடும்பம் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். ஸோ அந்தோனி சார் என்னுடைய ஒரு கனவா ஜான் மாலந்தூருக்கு கிடைத்த ஒரு மருத்துவர், நீங்க அதன் அருகிலேயே கண்டிப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க அமைக்கணும், அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க கண்டிப்பா உதவணும், சேவை செய்யணும். அதுதான் வந்து எங்களுடைய மிக
மிகப்பெரிய வெற்றியா நாங்க பாக்குறோம். சோ ஹாஸ்டல்ல படிச்சீங்க இல்லையா, அங்க இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருந்தது? ஃபுட் எல்லாம் நல்லா இருந்ததா உங்களுக்கு? ஃபுட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, ஹாஸ்டல்ல வார்டன்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி காலையிலே எழுப்பி விட்டுருவாங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலையில படிக்க போகணும்னா கரெக்டா இருக்கும். ப்ளே ஏரியா எல்லாம் கூட இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆமா, இப்போ ப்ளே பண்றதுக்கு ஏரியா டைம் கொடுக்குறாங்கன்னா படிக்கிறதுக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால ஃப்ரீயா ஈவினிங் டைம்ல வந்து 4:00 இருந்து 6 வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க. சேர்ந்து வெற்றி பெற்ற மற்ற மாணவர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரியலி ஸ்பைரோவோட மாணவர் ஒவ்வொருத்தரும் இன்னும் எம்பிபிஎஸ்ல போயிட்டு இன்னும் ஒரு இது இது வந்து ஸ்டார்டிங் தான். இனிமேல் தான் வந்து உண்மையான மருத்துவராக போறீங்க. நல்ல ஒரு மருத்துவராக, நல்ல மனிதரா இருந்து எப்பயுமே வந்து உங்க ஃபேமிலியை நல்லா பாருங்க, குடும்பத்தை நல்லா பாருங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து நல்ல சமுதாயத்திலையும் நல்ல ஒரு பொறுப்பா இருக்கு. நல்ல மாணவர்களா நீங்க இருந்து இந்த சமுதாயத்தை கட்டமைக்கிறதுக்கு எந்த எல்லா விதத்திலையும் ஸ்பைரோ மாணவர் உறுதுணையா இருக்கணும். ஸோ நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வருடங்களில் உங்களை ஜூனியர்ஸ் நிறைய அனுப்பிட்டே இருக்கேன். ஸோ ஆல்வேஸ் வி வில் பி டுகெதர். லைஃப் லாங்காக வந்து இந்த ஸ்பைரோ மாணவர்கள் எங்களோட வந்து நான் எப்பவுமே அவங்களுக்கு ஒரு ஆசானா கோச்சா கண்டிப்பாக கூட இருப்பங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். எஸ் சார், எதிர்காலத்தில் ஜான் மருத்துவர் ஆன பிறகும் நம்மளுடைய ஸ்பைரோக்கு வருவாங்க, மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களும் அவங்க பண்ணுவாங்க. அந்த நாளுக்காக நாங்கள் கண்டிப்பாக காத்திருக்கோம். உங்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மருத்துவரில் ஒரு சிறந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும், பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வரணும்ன்ற எங்களுடைய தேர்வுக்கு நீங்க வரணும் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வரணும்ன்ற எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஜான், தேங்க்யூ சோ மச். சார், உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் நிறைய வருடங்கள் நீங்க பயணிக்கணும், தொடர்ந்து உங்களோட சேர்ந்து நாங்களும் பயணிப்போம் சார். தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் உண்மையிலேயே மருத்துவ
ஜான் ஜான் அப்படியே பேச.